இன்றைய மன்னா. ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம். ரெண்டு ராஜாக்கள் 3:17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு எந்த ஒரு உதவியும் அவருக்கு தேவையில்லை, எந்த ஒரு பொருளும் அவருக்கு தேவையானதல்ல. இந்த இடத்துல தண்ணீர் பற்றாக்குறையினால் அல்லது தண்ணீர் இல்லாததினால் மூன்று ராஜாக்கள் கடினமான பாதையில் கடந்து சென்றார்கள். அவர்களுடைய இராணுவத்திற்கும் தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பப்படும். கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு மழையோ காற்றோ தேவையல்ல. எது இல்லாமலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில கூட அற்புதத்தை செய்வதற்கு எதுவும் தேவையில்லை. நீங்க யோசிக்கலாம், ஐயோ எனக்கிட்ட படிப்பு இருந்தா கர்த்தர் ஒரு அற்புதம் செய்திருக்கலாம், அல்லது என்னிடத்தில் காசு இருந்தால் இந்த பிரச்சனையை சமாளித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார், நீ எதன் மீதும் உன்னுடைய கண்ணை வைக்காத, என்னை நோக்கி பார், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். அதே போல் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். மழை பெய்யல, காற்று வீசல, ஆனா அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் மறுநாள் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்துக்காக நன்றி. எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம். எங்களுடைய கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் சொன்னீரே. பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பட்டும். உங்களுக்கு தேவையான அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் நடப்பதாக. எங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. செய்ய போறக்கா நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென்.